சுடி டாப் கட்டிங். சுடி டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை சுடி டாப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு அதை அகெயின் வந்து லென்த் வைஸ் டூவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்து வந்து நிறையவே இருக்குது, 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஃப்ரண்ட் ஒரு பீஸ், பேக் ஒரு பீஸ் வரும். அதனால் அகெயின் இந்த மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் சைடு உங்கள் சைடு இருக்கும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் மெஷர்மெண்ட், எந்த சுடியோட மெஷர் எடுக்கிறீங்களோ அந்த டாப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டூவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு மேலே உள்ள மாதிரியும், பேக் சைடு உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரியும் டூ ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நெக் சைடு உங்கள் பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ப்ளவுஸ்க்கு சொன்ன மாதிரியே தான், எங்கெங்கெல்லாம் ஸ்டிச் வருதோ அங்கே எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் கொடுக்கணும். அங்கே ஷோல்டருக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச், ரெண்டு சைடும் சேர்த்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அங்கே 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அப்படியே சுடியை ப்ளேஸ் பண்ணிட்டு எங்கெங்கே ஷோல்டர் லைன் வருதோ அதுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்குக்கும் அதே மாதிரி தான். தென் ஆர்ம் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே விட்டு கால் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் வரைச்சு அது சரியாக மேட்ச் ஆகிடும். இது ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் இப்போ ட்ரா பண்ணுறோம், பேக் நெக் லெட்டர் பார்த்துக்கலாம். சுடி எப்படி லைனிங் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே மட்டும் ஒரு டஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். தென் கீழே வைக்கணும்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க போகிறேன், அதனால் கீழே வரைக்குமே மார்க் பண்ணிட்டேன். தென் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுட்டு திரும்ப ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் கீழே வந்து ஓப்பனில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தேவைப்படும். தென் ஷோல்டரையும் ஆமையும் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ எல் மாதிரி வந்திருக்கும், அந்த ஜாயிண்ட் எல்லோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கிராஸாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு கர்வ் அதை மார்க் பண்ண அந்த பேஸ் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. டெப்த் அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஒரு எல் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதிலிருந்து நீங்கள் அந்த டிசைன் வரைஞ்சிக்கலாம். அந்த எல்லுக்குள்ளே அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. தட் இஸ் ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன். கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணியாச்சு. நெக்கோட டெப்த்தை எகெயின் செக் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது.
இப்போ ஃப்ரண்ட்டு ஃபோல்டு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்டை மட்டும் கட் பண்ண போகிறீங்க, ரெண்டு சைடும் கட் பண்ணிடாதீங்க. மேலே உள்ள ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டூ ஃபோல்டை மட்டும் எடுத்துகிட்டு நெக் வரைக்கும் மட்டும், ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக் நெக் திரும்ப உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் நெக்கை கட் பண்ணிக்கணும். இப்போ கீழே வரைக்கும், கீழே உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்து அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஈவனாக இருக்காது, ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது அது ஈவனாக வர வரைக்கும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தென் நான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணது கிளியராக தெரியலை. ஆம் வரைக்கும் கட் பண்ணியாச்சு. தென் அங்கே ஓப்பன், இங்கேருந்து ஓப்பன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்காக ஒரு மார்க்கு. அண்ட் அகெயின் ஆம்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் இதுவும் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து ஜாயிண்ட், இங்கே வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகும், அதுக்கான மார்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் ஏரியா, இது நம்ம டாப்போட ஃப்ரண்ட்டு. இப்போது பேக்கோட நெக் டெப்த் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், 5 வேணுமா 6 வேணுமோ அதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் நான் கட் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு, நீங்கள் ரவுண்டாக அப்படியே ஷோல்டரில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம், அதேக்கு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி. இப்போ ப்ளவுஸ் மாதிரியே தான், ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 இன்ச் கிராஸாக கட் பண்ணிக்கணும், ஷோல்டர் டு ஸ்லீவ்க்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட் ஆமோட ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணிக்கணும். 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி மொத்தமாக கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. சேம் கவ், அதே கவ் கட் பண்ணிக்கோங்க. பேக் போர்ஷன் இருக்கு, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும். ஸோ கிளாத் எக்ஸஸாகவே இருக்கு. நார்மல் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம், ஷார்ட் ஸ்லீவை. இதுவும் 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ப்ளவுஸ் மாதிரியே தான். ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேவும் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட், இது ஸ்லீவோட கீழே இதில் வரும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் ஸ்பேஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க, டபுள் ஃபோல்டு கொடுப்போம். தென் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டை சுடியோட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க, ஸ்லீவ் எடுத்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ப்ளஸ் வந்து 1/2 இன்ச் ஸ்டிச் போடுறதுக்காக, ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச். கிராஸ் லைன் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு 1/4 இன்ச் டெப்த்துக்கு கர்வாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன், சுடியோட டாப்லேயும் ஃப்ரண்ட் போர்ஷன் 1/4 இன்ச்சு கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவ்லையும்
இப்போது நெக் பீஸ் கட் பண்ணணும். ரெண்டு சுடியோட டாப்புக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நெக் பீஸ் தேவைப்படும். அது எக்ஸஸ் கிளாத் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சஃபிஷியன்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. தட் இஸ் இந்த நெக் லைனை விட கொஞ்சம் கீழே வரைக்கும் வரணும். அப்படி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சுடியோட டாப்பாக ஃப்ரண்ட் ஆர் பேக் ஏதோ சைடு எடுத்துகிட்டு ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நெக் லைன் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் கீழே வர வரைக்கும் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபோல்டர் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சுடியவும் ஆல்சோ இந்த கிளாத்தையும். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக் லைனோட மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அதர்வைஸ் அப்படியே கூட கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத்னால மூவ் ஆகாது. இதுதான் நெக் பீஸு. இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறப்போ பேக் சைடு ஓவர், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நெக் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சஃபிஷியன்ட் கிளாத் இருக்கும், பேலன்ஸ் கிளாத்தில் இருக்கும். எடுத்துகிட்டு நெக் லைன் கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கிறேன். பேக்கும் லென்த்தியாக எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து அந்த கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிட்டு தென் அந்த நெக் லைனை பேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து என்ன டிசைன் கொடுத்துருப்பீங்க, பேக்கில் ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் போர்ஷன். இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நெக் லைன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. மார்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, அவ்வளோதான். இது ஸ்லீவ் போர்ஷன். இதுக்கு மேலே என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.